விடுதலை போரில் முஸ்லிம்கள் என்னும் இந்த பொது தலைப்பில் நடைபெறுகின்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு திப்பு சுல்தான் விடுதலை போரின் முன்னோடி என்ற தலைப்பை நான் அணி செய்ய வேண்டும் என்று அன்பிற்கினிய சலீம் அவர்கள் என்னிடத்தில் தொலைபேசியிலே கேட்டார்கள். சலீம் அவர்களை நான் முன்னும் பின்னும் பார்த்ததில்லை. அவர் என்னை பற்றி அறிந்து வைத்திருக்கலாம், என்னை பற்றி இப்பொழுது அறியாதவர்கள் இல்லை என்ற அளவுக்கு மழை நீரை காட்டிலும் எனக்கு இப்பொழுது அரசாங்கம் பெரிய விளம்பரம் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்று வள்ளுவன் சொன்னதைப் போல் ஏதோ சம்பத்திற்கு இந்த தலைப்பை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று சலீம் அவர்கள் கருதி இந்த தலைப்பை நீங்கள் அணி செய்து ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி வர இயலுமா என்று கேட்ட பொழுது நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த கடமையை ஆற்றுவதற்காக உங்கள் முற்றத்தில் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே இந்த நிகழ்விலே தொகுத்து விளங்கிய பெருமகனார் என்னை பற்றி அறிமுகம் செய்கிற பொழுது நெப்போலியன் போனப்பற்றுக்கும் திப்பு சுல்தானுக்கும் தொடர்பு இருந்ததென்றும் நெப்போலியனை பற்றி தமிழ்நாடு மேடைகளிலே நிறைய பேசியவர் வேலூர் வெஞ்சிரையில் இருக்கிறார் என்றும், ஆகவே அவருடைய மாணாக்கராக இருக்கிற அவரை நாங்கள் பேச அழைத்திருக்கிறோம் என்று என்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது இங்கே சொன்னார்கள். அதனால்தான் இவர்கள் அழைத்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. நான் இன்னொன்று சொல்லுவதற்கு காரணம், என்னை இப்பொழுது அரசியல் மேடைகளிலே பேசுகிறவன்தான் நான், ஆனால் தமிழ்நாட்டினுடைய இலக்கிய மேடைகளில் நம்முடைய கல்லூரி முதல்வர் களம் அமைத்திருக்கிற வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற ஆண்டு விழாவில் ஆண்டுதோறும் ஒரு தலைப்பை அணி செய்து பேசுவதற்கு அழைக்கப்படுகிறவன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கிய மேடைகளில் ஏதாவது ஒரு தலைப்பிலே பேசுவதற்கு என்னை அழைக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அதிலும் ஒரு வருட காலமாக அந்த அழைப்புகளெல்லாம் இப்பொழுது தள்ளிப்போவதையும் நான் உணர்ந்து கொண்டுதான் வருகிறேன். ஆகவே இப்பொழுது என்னை ஒரு கட்சி சாராத அமைப்பிலே அழைத்து பேச வேண்டுமென்றால் அதற்கு முதலிலே கொஞ்சம் துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் சலீம் அவர்களுக்கு இருக்கிறதென்றால் அவர் திப்பு சுல்தான் வரலாற்றை படித்த காரணத்தால் தான் அவருக்கும் அந்த துணிச்சல் வந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இன்னும் சொல்ல போனால் திப்பு சுல்தானை பற்றி நான் பேச வேண்டும் என்றவர்கள் கட்டளையிட்டதற்கு காரணம் கூட திப்பு சுல்தான் வந்து புலியின் ஆதரவாளன். ஆகவே புலியின் ஆதரவாளனாக இருந்தவன் திப்பு சுல்தான், அவனுடைய சின்னம் அவனுடைய சிம்பல் புலி. திப்பு சுல்தானை வரலாறு எப்படி வணங்கி மகிழ்கிறது என்றால் மைசூர் புலி என்றுதான் அவனை ஆராதிக்கிறார்கள். திப்பு சுல்தானுடைய தந்தை மைசூர் சாம்ராஜ்யத்தை கட்டி நிர்மாணித்து உலகத்தினுடைய கவனத்தை கவர்ந்த ஹைதர் சாஹிப் அவர்களுக்கு சின்னம் சிங்கமாக இருந்தது. அவருடைய செல்வ புதல்வன் திப்பு சுல்தானுக்கு சின்னம் புலியாகத்தான் இருந்தது. ஆகவே அவனை மைசூர் புலி என்றுதான் வரலாறு இன்றைக்கு அவனை வாழ்த்தி மகிழ்கிறது. ஆகவே திப்பு சுல்தானை பற்றி பேசுவதற்கு ஏதோ ஒரு வகையிலே நான் பொருத்தமானவன் என்று கருதி எனக்கு இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். திப்பு சுல்தான் இந்தியாவினுடைய விடுதலை போரின் முன்னோடி என்பது தலைப்பு. என்னை கேட்டால் பாரசீக பெருங்கவிஞன் கலீல் ஜிப்ரான் சொன்னான், அடிமை ஒருவன் தூங்குவதைக் கண்டால் அவனை எழுப்பாதீர்கள், ஏனென்றால் அவன் சுதந்திரத்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருப்பான். நான் சொல்லுகிறேன், அடிமை ஒருவன் தூங்குவதைக் கண்டால் அவனை எழுப்புங்கள், அவனுக்கு சுதந்திரத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள் என்று கலீல் ஜிப்ரான் சொன்னான். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் முதன் முதலாக சுதந்திரத்தை பற்றி சொல்லி தந்தவன் திப்பு சுல்தான் என்பதுதான் இந்த நாட்டின் வரலாறு. ஏன் இப்படி நான் சொல்லுகிறேன் என்றால், திப்பு சுல்தான் என்று சொல்லக்கூடிய இந்த மாமன்னன் திண்டுக்கல் தெற்கே திண்டுக்கல்லில் இருந்து வடக்கே கர்வார் வரையிலும் மேற்கே அரபிக்கடலிலே இருந்து கிழக்கே கர்னூல் வரையிலும் 27,000 மேற்பட்ட சதுர மைல் பரப்பளவு உள்ள ஒரு மைசூர் சாம்ராஜ்யத்தை ஆண்ட மகோன்னதமான மன்னன் திப்பு சுல்தான். ஆனால் அந்த மாமன்னன் அப்படியே அதிலே மனை நிறைவு கொள்ளவில்லை என்பதுதான் இதிலே ஆச்சரியமான செய்தி. ஏன் இப்படி விடுதலை போரிலே முஸ்லிம்களின் பங்கு என்று இங்கே பேசுகிறோம் என்றால், இப்பொழுது விடுதலை போரிலே முஸ்லிம்களுக்கு பங்கு இருப்பதாகவே பல பேர் ஒத்துக்கொள்வதில்லை. பஞ்சம் பிழைக்க வந்த பல பரதேசிகள் இன்றைக்கு விடுதலை போரிலே முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய பங்கை
இருட்டடிப்பு செய்வதிலே இன்பம் கொள்கிற காரணத்தினால் எங்களுக்கும் இதிலே பங்கு இருக்கிறது என்று உரிமை கொண்டாடுவதற்கு முஸ்லிம்களுக்கு தகுதி இருக்கிற காரணத்தினால் தங்கள் தகுதியை பறைசாற்றி தீர வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் முஸ்லிம்களின் மீது இன்றைக்கு திணிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த தலைப்பை இன்றைக்கு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரித்திரத்தின் பக்கங்களை சரசரத்து பார்க்கிற பொழுது சிப்பாய் கழகத்திற்கு இந்த நாட்டில் வழிகோலியவன் திப்பு சுல்தான் என்பது மட்டுமல்ல, முதல் சிப்பாய் கழகம் என்று பேசப்பட்ட சிப்பாய் கழகத்தில் 1857 கைது செய்யப்பட்டவர்கள் மட்டும் 27,000 பேர் முஸ்லிம்கள் தான். 27,000 முஸ்லிம்கள் முதல் சிப்பாய் கழகத்திலே கைது செய்யப்பட்டு அந்தமானுக்கு அன்றைக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். ஆகவே இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போர் என்று பேசப்படக்கூடிய சிப்பாய் முதல் சிப்பாய் கழகத்தில் கைது செய்யப்பட்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை மட்டும் 27,000 பேர். அவர்கள் அந்தமானுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அவர்கள் அந்தமானுக்கு நாடு கடத்தப்பட்டதற்கு பிறகுதான் அந்தமானில் அந்த கைதிகளை அடைத்து வைப்பதற்கு ஒரு சிறை நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்று வெள்ளை ஏகாதிபத்தியம் சிந்திப்பதற்கு கூட அந்த நிகழ்வுதான் அன்றைக்கு காரணமாக இருந்தது என்பதுதான் இந்த நாட்டின் உண்மையான வரலாறு. ஆகவே திப்பு சுல்தானை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் ஏன் இப்படி விடுதலை போரில் தமிழக முஸ்லிம்கள் என்று சிந்திக்க வேண்டிய கட்டம் வந்தது என்றால், ஏன் இப்படி ஒரு சிந்தனை இந்த மண்ணிலே இப்பொழுது பூத்திருக்கிறது என்றால், இந்த வரலாற்றை யாரும் ஒப்புக்கொள்வதில்லை. ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த நாட்டில் ஓங்கி சத்தம் போட்டு அதை ஆட்சிகாதிகாரத்தினுடைய துணையோடு இன்றைக்கு அதை மூடி மறைத்து விடலாம் என்று பல பேர் இன்றைக்கு முயற்சிக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினுடைய எழுத்தாளனாகவும் இன்றைக்கு இஸ்லாமிய வரலாற்றில் எழுத்தாளனாகவும் தன்னை பதிவு செய்து கொண்டு ஓயாமல் உழைத்து வரக்கூடிய பாளையக்காரர்களின் விடுதலை போராட்டத்தை பற்றி இங்கே படம் பிடிக்க இருக்கக்கூடிய திவான் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள். அந்த புத்தகத்திற்கு பெயர் விடுதலையின் நிறம் பச்சை என்று. விடுதலைக்கு ஒரு நிறம் இருக்குமானால் அந்த நிறம் பச்சையாகத்தான் இருக்கும். விடுதலை போரில் தமிழக முஸ்லிம்கள் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஆய்வு புத்தகத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் திவான் அவர்கள் எழுதி இதே தலைநகர் சென்னையில் சீமா பஷீர் மாமா அவர்களினுடைய தலைமையில் நாங்கள் வெளியிட்டோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், முஸ்லிம்கள் ஏன் இப்படி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்றால், டில்லியை தலைநகராக கொண்டு 592 ஆண்டு காலம் 46 இஸ்லாமிய அரசர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். 592 ஆண்டு காலம் தாமினி ராஜ்யத்தில், 170 ஆண்டு காலம் 17 மன்னர்களும், மால்வா ராஜ்யத்தில் 130 ஆண்டு காலம் 7 அரசர்களும், குஜராத்தில் 136 ஆண்டுகளில் 9 மன்னர்களும், பிஜப்பூரிலே 127 ஆண்டுகளில் 9 ராஜாக்களும், கோல்கொண்டாவில் 196 ஆண்டுகளில் 14 சுல்தான்களும், பெராரில் 8 ஆண்டுகளில் 4 அரசர்களும், பிதார் ராஜ்யத்தில் 135 ஆண்டுகளில் 12 மன்னர்களும், அவுத்தில் 35 ஆண்டுகளில் 12 நவாபுகளும், ஹைதராபாத்தில் 230 ஆண்டுகளில் 12 நிஜாம்களும், வங்காளத்தில் 67 ஆண்டுகளில் 10 தௌலத்களும், மைசூரில் 22 ஆண்டுகளில் 2 சுல்தான்களும், ஆர்காட்டில் 135 ஆண்டுகளில் 12 நவாபுகளுமாக முஸ்லிம்கள் 1170 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்டு வந்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின்னால் 1857 வரை இந்த தேசத்தின் எஜமானர்களாக இருந்த முஸ்லிம் மன்னர்கள் வெள்ளையர்களின் வருகையால் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்த காரணத்தால் விடுதலை போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு வரலாற்று கடமை அவர்களுக்கும் இருந்தது. இதுதான் வரலாறு. ஆனால் இந்த நாட்டிலே விடுதலை போராட்டம் என்றால் அகிம்சையை மையமாக வைத்து நடைபெறுகிற போராட்டத்தை மட்டும்தான் விடுதலை போராட்டம் என்று சொல்கிறார்கள். பள்ளிக்கூடங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் அதைத்தான் கற்றுத் தருகிறார்கள். உலகத்திலேயே பல்கலைக்கழகத்திலும் பள்ளிக்கூடத்திலும் பொய் சொல்லித் தருகிற ஒரே நாடு நம்முடைய புண்ணிய பாரத மணித்திரு நாடு. பல்கலைக்கழகத்திலேயே பொய் சொல்லித் தருகிற ஒரு தேசம் இந்த தேசம். நான் கேட்கிறேன், இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை தீர்மானித்தது அகிம்சை மட்டும்தானா? இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை தீர்மானிப்பது உப்பு சத்தியாகிரகம் மட்டும்தானா? இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை தீர்மானித்தது ஒத்துழையாமை இயக்கம் மட்டும்தானா? இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை தீர்மானித்தது இந்த நாட்டில் சத்தியாகிரக யுத்தங்கள் மட்டும்தானா? இந்தியாவினுடைய ஒத்துழையாமை இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை தீர்மானித்தது கதரும் கைராட்டினமும் மட்டும்தானா? இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை தீர்மானித்ததிலே ஆயுத புரட்சிக்கும் இந்த நாட்டில் ஆயுதம் தாங்குகிற போராட்டத்திற்கும் இந்த நாட்டில் பங்களிப்பு இல்லையா என்று நான் மனம் திறந்து கேட்க விரும்புகிறேன். நான் ஏன் இப்படி நீங்கள் இருட்டடிப்பு செய்கிறீர்கள்? இதற்கு என்ன காரணம்? ஏன் இப்படி ஒரு வரலாற்று மயக்கம்? இல்லாவிட்டால் ஒரு வரலாற்று இருட்டடிப்பை
இந்த நாட்டில் திணிக்கிறார்கள். இந்தியாவின் விடுதலை போராட்டத்தை தீர்மானிப்பது ஒரு கட்சி மட்டுமல்ல, ஒரு தலைவன் மட்டுமல்ல, நீங்கள் சொல்லுவது மட்டுமல்ல. இந்தியாவின் விடுதலை போராட்டத்தை தீர்மானிப்பதில் வீரம் தெரிந்த யுத்த களங்கள் பல நடந்தது. விடுதலை சும்மா வராது, தலையை கொடுக்கவும் வேண்டும், தலையை எடுக்கவும் வேண்டும். தலை எடுத்தார்கள், தலையை கொடுத்தார்கள். அதை இன்றைக்கு இருட்டடிப்பு செய்வதிலே பல பேர் இன்றைக்கு மகிழ்ச்சி கொள்கிறார்கள். நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை தீர்மானித்தது அந்த சக்திகள் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்திலே அன்றைக்கு இந்தியாவினுடைய வைசராயாக இருந்தவன், வங்காளத்தை இரண்டாக பிரித்தவன், நிர்வாக வசதிக்காக பிரித்தவன் லார்டு கர்சன், அவனுடைய தோழன் லால் காக்கா, இருவரும் அன்றைக்கு வங்காளத்திலே கல்கத்தாவிலே மாடிப்படியில இருந்து கீழே இறங்கி வருகிற பொழுது மதன்லால் திங்கராய் என்கிற இளைஞர் அவர்களை சுட்டுக் கொண்டான். நான் கேட்கிறேன், இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் இந்த செய்திக்கு எங்கே இடம் சொல்லுங்கள். இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவன் லார்டு ஹார்டிஞ்ச் அம்பாரி வைத்த யானையின் மீது உட்கார்ந்து கொண்டு டெல்லி பட்டணத்தில் அவன் பட்டண பிரவேசம் வந்த பொழுது 17 வயது நிரம்பிய இளைஞன் இந்தியாவின் நேஷனல் ஆர்மி ஆர்கனைசர் ராஜ்பிகாரி கோஸ் சுட்டுக் கொண்டான். அடக்குமுறைக்கு பேர் போற காப்கின்சனை கனடா நாட்டில் வான்கூவர் நீதிமன்றத்தில் மோவா சிங் என்கிற இளைஞன் அன்றைக்கு சுட்டுக் கொண்டான். பஞ்சாபில் சட்லஜ் நதிக்கரையில் அன்றைக்கு ஜாலியன் வாலாபாக்கில் ஆயிரக்கணக்கான எங்கள் இந்திய சொந்தங்களை சுட்டுக் கொள்வதற்கு உத்தரவு போட்டாரே மைக்கேல் டயர். அந்த மைக்கேல் டயர் என்கிற மகா பாவி எங்கள் மக்களை சுட்டுக் கொள்வதற்கு உத்தரவு போட்டானா, அவனுக்கு நான் பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன் என்று சூளுரைத்து சுடர்முகம் தூக்கி இந்தியா முழுவதும் அவரை திசையெங்கும் தேடி அவன் காணாமல் போய்விட்டான், கரை தாண்டி போய்விட்டான், கடல் தாண்டி போய்விட்டான் என்ற செய்தி கிடைத்ததற்கு பிறகு கடல் தாண்டி போய் சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்தில் அந்த மைக்கேல் டயர் என்கிற கயவரை, எங்கள் இந்தியர்களை சுட்டு பழிவாங்கிய அந்த கொடியவரை தேடி தேடி 21 ஆண்டு காலம் தேடி பசித்திருந்து உணவில்லாமல் வாடி தனித்திருந்து தவித்திருந்து குளிர் வந்த பொழுது போர்த்துக் கொள்வதற்கு போர்வை இல்லாமல், பசித்த பொழுது உணவு இல்லாமல், தாகம் எடுத்த பொழுது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட்டு 21 ஆண்டு காலம் லண்டன் மாநகரத்தின் வீதிகளிலே ஒரு பிச்சைக்காரனாக அலைந்து அவனை தேடி தேடி ஒரு நாள் அவனை கண்டுபிடித்து சுட்டேன் 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 என்று சொல்லி அந்த கயவன் மைக்கேல் டயரை சுட்டு கொண்டான். அன்றைக்கு பகத்சிங்கின் சீடன் என்று பேசப்படுகிற உத்தம் சிங், நான் கேட்கிறேன், இது இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் செய்திகள் இல்லையா? நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் மறைக்க முயலுகிறீர்கள்? திப்பு சுல்தான் தான் இதற்கெல்லாம் ஆதார சுருதியாக இருந்தான். திப்பு சுல்தான் இதற்கு அடியெடுத்து கொடுத்தான். திப்பு சுல்தான் என்கிற அந்த மாமன்னனுடைய வருகையும் அவனுடைய பிரவேசமும் 2வது மைசூர் போரில் ராஜபலவை நோக்கி ஆழ்பட்டு அன்றைக்கு ஹைதர் அலி மரணத்தை தழுவியதற்கு பிறகு காலம் அவரை களத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகிறது திப்பு சுல்தானை. என் நண்பர்களே, திப்பு சுல்தான் அன்றைக்கு அரசியலிலே பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் எந்த காலகட்டம் என்றால், அமெரிக்க ஐக்கிய குடியரசு மலர்ந்து விட்ட காலம் அந்த காலம். திப்பு சுல்தான் அன்றைக்கு வருகை தந்த நேரம் பிரெஞ்சு நாட்டிலே புரட்சி வெடித்து சிதறி வால்டேரும் ரூசோவும் மாண்டஸ்கியும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என முழங்கி பாஸ்டில் சிறைச்சாலையினுடைய கதவுகளை உடைத்து இருக்கக்கூடிய ஆவேசம் பிரெஞ்சு நாட்டில் மையம் கொண்டிருந்த காலகட்டம் தான் திப்பு சுல்தான் வருகை தந்த காலகட்டம். மேற்கே அமெரிக்க காலனி ஆதிக்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கிழக்கே இந்தியாவிலே காலூன்றிய காலகட்டம் தான் திப்பு சுல்தான் வருகை தந்த காலகட்டம். யார் திப்பு சுல்தான்? மராட்டிய மாமன்னன் ஒருவன் 3வது மைசூர் போரிலே பரசுராம் பாபு தலைமையில் அந்த மராட்டிய பெரும்படை அன்றைக்கு சிருங்கேரியை முற்றுகையிட்டதற்கு பிறகு, சிருங்கேரி முற்றுகையிடப்பட்டு விட்டது, சிருங்கேரி மடம் தகர்க்கப்பட்டு விட்டது, இந்துக்களின் மூல தேவதையாக சித்தரிக்கப்பட்ட சாரதா தேவியினுடைய சிலை அப்புறப்படுத்தப்பட்டதற்கு பிறகு, அப்புறப்படுத்தப்பட்ட சாரதா தேவியினுடைய சிலையை மீண்டும் அதிலேயே பிரதிஷ்டை செய்யவும் நிர்மாணம் செய்யவும்
கோவில் குடமுழக்கு செய்யவும் வாரி வாரி கொடுத்து சமய சகிப்பு தன்மையின் சாட்சியாக விளங்கிய மன்னர்கள் முஸ்லிம் மன்னர்கள் என்பதற்கு இன்றைக்கும் வரலாற்றின் பக்கங்களிலே சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் திப்பு சுல்தான். அது மட்டுமல்ல, மலபார் யுத்தத்திலே குருவாயூருக்கு வாருங்கள், உழு குறந்து குழந்தை சிரிப்பதை பாருங்கள் என்று பாடுவானே கண்ணதாசன். அந்த கண்ணனை, குருவாயூர் கண்ணனை மலபார் யுத்தத்தில் அன்றைக்கு அப்புறப்படுத்தியதற்கு பிறகு, அந்த செய்தி தன் காதுகளுக்கு வந்ததற்கு பிறகு அதிர்ச்சியும் துயரமும் அடைந்தவராக அப்புறப்படுத்தப்பட்ட குருவாயூர் கண்ணனை மீண்டும் அதே இடத்திலே பிரதிஷ்டை செய்வதற்கு அன்றைக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து அந்த மக்களுக்கு அன்றைக்கு வழிகாட்டியாக இருந்து அவருடைய நெஞ்சத்திலே பால் வார்த்து அமைதியை இந்த நாட்டில் சொன்னவன் திப்பு சுல்தான். இது மட்டும்தானா? அவன் எப்படி இந்திய விடுதலை போரின் முன்னோடி? நான் இங்கே வந்ததற்கு பிறகு சலீம் டாக்டர் ஜீவானந்தம் எழுதிய புத்தகத்தை எனக்கு தருகிறார். இதை கொஞ்சம் முன்கூட்டியே எனக்கு தந்திருக்கலாம். ஆனாலும் நான் எனக்கு தெரிந்த செய்திகளை பதிவு செய்கிறேன். கோவை கொங்கு நாட்டில் இந்தியாவினுடைய விடுதலை போரில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு துணிந்த வாழ்வலியும் தோல்வலியும் உள்ள சின்ன சிறிய மன்னர்களையெல்லாம் அன்றைக்கு அரவணைத்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை விரட்டியே தீர வேண்டும் என்று வெறி கொண்டு போராடியவன் அன்றைக்கு தீரன் சின்னமலை என்கிற சிற்றரசன். அந்த தீரன் சின்னமலை தான் அன்றைக்கு 1801 கர்னல் மேக்ஸ்வெல் அவர்களினுடைய தலைமையில் ஒரு பெரிய பெரும் படை கொங்கு சீமையிலே படையெடுத்து வந்து தீரன் சின்னமலையினுடைய சாம்ராஜ்யத்தை சாம்பல் மேடாக்குவதற்கு கருதிய பொழுது அந்த மேக்ஸ்வெல் அவர்களினுடைய படையை அன்றைக்கு ஓட ஓட சிதறி அடித்து விரட்டி அடித்தான் தீரன் சின்னமலை. 1802 மீண்டும் அதே கர்னல் மேக்ஸ்வெல் படையெடுத்து வந்தான். கர்னல் மேக்ஸ்வெல் இரண்டாவது முறையாகவும் படையெடுத்து வந்த பொழுது அன்றைக்கு அவரை விரட்டி அடித்தது மட்டுமல்ல, அவன் தலையை வெட்டி எடுத்து ஒரு தாம்பாளத்தில் வைத்து கொங்கு நாடு முழுவதும் அன்றைக்கு ஊர்வலமாக கொண்டு வந்து இவன் தான் நம்முடைய மண்ணை ஆதிக்கம் செலுத்த வந்தவன் என்று அந்த கர்னல் மேக்ஸ்வெல்லினுடைய தலையை தாம்பாளத்தில் வெட்டி வைத்து தமிழர்களுக்கு அன்றைக்கு எல்லா வீடுகளிலும் வீதிகளிலும் கொண்டு போய் காட்டி கொடுத்தான் அந்த தீரன் சின்னமலை. அந்த யுத்தம் ஓயவில்லை. அதற்கு பிறகு வந்தான் 1804 கர்னல் ஹாரிஸ் வந்தான். 3000 குதிரைப்படைகளோடு வந்தான். ஒரே நாளில் 3000 குதிரை படைகளையும் அன்றைக்கு தீரன் சின்னமலை சிதற அடித்தான். அடித்து அந்த கொங்கிச்சி மேலே விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கி கருமலையிலே இருந்து தன்னுடைய தம்பிமார்களோடு அவன் கருமலையில் இருந்து கீழே இறங்கி வருகிற பொழுது ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் சூழ்ச்சியால் சமையல்காரனால் காட்டி கொடுக்கப்பட்டு ஆடிப்பருக்கு அன்றைக்கு சங்ககிரி கோட்டையிலே தூக்கிலிடப்பட்டான் மாவீரன் தீரன் சின்னமலை என்றால் அந்த தீரன் சின்னமலை யாருடைய சீடன் தெரியுமா? மகாவீரன் தீரன் திப்பு சுல்தான் அவர்களினுடைய சீடன் தான். அவனிடத்திலே பயிற்சி பெற்றவன் தான் இந்த தீரன் சின்னமலை என்று வரலாறு பேசுகிறது. தீரன் சின்னமலைக்கு என்ன சிறப்பு? திப்பு சுல்தான் தென்னகத்தில் வெள்ளையரின் ஆட்சி கால் ஊன்றாமல் விடாமல் தடுக்க தன்னுயிரை களப்பறியாக தந்தவன். அது மட்டுமல்ல, இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வளர்த்த உத்தமன், அந்நியரின் பொருளாதார விலங்குகளிலே இருந்து இந்திய சுதேசியத்தை காத்த முன்னோடி, சகல துறைகளிலும் இந்தியா முன்னிலை வகிக்க உலக நாடுகளின் தொடர்பு கொண்டு பல தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்த பெருமைக்குரிய நிர்வாகி. வெள்ளையர்களை இந்த மண்ணில் காலூன்றி விடக்கூடாது என்பதற்காகவே இந்து மராட்டிய மன்னர்களுடனும் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் ஹைதராபாத் நிஜாம் அவர்களோடு அன்றைக்கு கைகோர்த்தது மட்டுமல்ல, மராட்டிய மன்னர்களுடனும் சமய சமாதானம் செய்து கொண்டு சுதேச அரசுகளுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையை உருவாக்கி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஒன்றுபட்டு எதிர்ப்பதற்கு இந்த நாட்டில் தன்னை முன்னிலைப்படுத்தாத அடக்கம் நிறைந்த மாவீரன் அன்றைக்கு திப்பு சுல்தான். சரண் அடைவதற்கு பிரிட்டிஷ் சர்க்கார் விடுத்த கோரிக்கை ஏற்க மறுத்து வீர மரணத்தை எய்தி அந்த மாவீரன் அவன் வீரர்களின் பிணக்குவியலிலே செத்து கிடக்கிறான். கரங்களில் வாள் இருக்கிறது. கடைசி களம் அந்த மைசூர் போரில் அவன் களத்திலே நிற்கிற பொழுது அவனுடைய குதிரை வீழ்த்தப்பட்டது. குதிரை வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு அவன் தன்னந்தனி மனிதராக நிற்கிறான். உட்கார்ந்து கொள்வதற்கு குதிரை இல்லை. பக்கத்திலே படைகளும் பரிவாரங்களும் தன்னன் தனியராக களத்திலே விடப்பட்டு விட்டான் திப்பு சுல்தான். ஆனாலும் அவன் கலங்கவில்லை.
அந்த படைகளை எதிர்த்து வாட்டர் கேட் என்கிற இடத்திலே தொடர்ந்து அவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய படை தளபதி ஒருவன் அவனிடத்திலே சொன்னான், கான் என்பவன் சொன்னான், ராஜுகான், நீங்கள் கோட்டைக்கு உள்ளே போய்விடுங்கள், நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்வதற்கு வழிபாருங்கள், நீங்கள் இதிலே சிக்கிக் கொள்ளாதீர்கள். மாமன்னனே, நான் மன்னிப்ப பணிந்து கேட்கிறேன், கோட்டைக்குள்ளே சென்று விடுங்கள் என்று சொன்னபொழுது ராஜுகான் இடத்திலே சொன்னான், பைத்தியக்காரா, நான் பயந்து விட்டேன் என்று கருதுகிறாயா? எவ்வளவு பெரிய படை வந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய துணிவுள்ளவராகவே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு பிறகும் யுத்த களத்திலே எதிரிகளின் மீது ஆயுதங்களை ஏவுகிறான். ஆயுதங்கள் ஏவி விடப்பட்டு அந்த யுத்த களத்திலே பல பிரிட்டிஷ் வீரர்களுடைய தலை துண்டாக்கப்பட்டதற்கு பிறகு அவனுடைய மார்பிலே வந்து, திப்பு சுல்தான் மார்பிலே ரெண்டு குண்டுகள் வந்து விழுந்தன. கீழே சாய்ந்தான், மயக்கத்திலே கிடக்கிறான். மயக்கத்திலே கிடக்கிற பொழுது ஒரு வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய கங்காணி அவன் பக்கத்திலே வந்து வைரம் பொறிக்கப்பட்ட அவனுடைய வாளையும் அவனுடைய உரையையும் அந்த நேரிடத்திலே திருடுவதற்கு முயற்சிக்கிறான். அரை மயக்கத்திலே கிடக்கிற மாவீரன் திப்பு சுல்தான் கண்கள் தீக்கோளம் ஆகின்றன. அரை மயக்கத்தில் கிடக்கிற அந்த நேரத்திலே வாளை எடுத்து வீசுகிறான். வாளுரையை திருட வந்த அந்த பிரிட்டிஷ் வீரன் கால்கள் வெட்டுண்டவன் கீழே சரிகிறான். அதற்கு பிறகும் படுத்த படுக்கையில் கிடந்து கொண்டு வாளை சுழத்தி வீசி வீசி பல பிரிட்டிஷ் வீரர்களின் தலை சாய்கிறது. எவன் கால்களை வெட்டி துண்டாக்கிறானோ அவன் கடைசியிலே ஒரு ஆயுதத்தை எடுத்து வீசுகிறான். குண்டு வந்து வெற்றி சேர் நெற்றி பொட்டிலே வந்து பதிந்து விடுகிறது. வெற்றி சேர் நெற்றி பொட்டில் வந்து குண்டு கடைசி குண்டு பாய்ந்த பொழுது அவன் கண்மூடி விடுகிறான். கண்மூடுகிற கடைசி நிமிடத்திலும் கையில் வாள் அப்படியே பிடித்து வைத்திருக்கிறான். இதை பார்க்கிறான், யார் பார்க்கிறான் தெரியுமா? இந்தியாவினுடைய தலைமை படை தளபதி, பிரிட்டிஷ் தளபதி மிஸ்டர் கர்னல் ஹாரிஸ் பார்க்கிறான். ஹாரிஸ் பார்த்து விட்டு என்ன சொன்னான் தெரியுமா? இந்தியா இதோ எங்களிடம் வந்துவிட்டது, இனி இந்தியாவை கைப்பற்றுவதற்கு இனி எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை என்று சொன்னான் காரிஸ். வெல்லஸ்லி பிரபு சொன்னான், இந்துஸ்தானம் எங்கள் பக்கம் வந்துவிட்டது என்று. இந்த சொல்லாட்சி ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதை விரித்து விளக்கி பேசினால் நான் வேறு சிலர் பேரை காயப்படுத்த வேண்டியது வரும் என்கிற காரணத்தால் நான் தவிர்த்துக் கொள்கிறேன். இந்துஸ்தானம் வந்துவிட்டது என்று சொன்னான் வெல்லஸ்லி. இந்தியா எங்கள் பக்கம் என்று சூளுரைத்தான் அன்றைக்கு கர்னல் ஹாரிஸ். அப்போதுதான் அவன் சொன்னான், 200 ஆண்டுகள் ஆடுபோல் வாழ்வதை விட 2 நாள் புலியாக வாழ்வதே மேல் என்று திப்பு சுல்தான் அந்த வீர மொழிகளை அந்த மரண தருவாயில் கிடந்த நேரத்திலே தான் உதிர்த்தான். ஆகவே இந்த புலி என்று சொன்னதே முதலில் அவன்தான். ஆடு வந்து அடிமைத்தனத்தினுடைய அடையாளம், புலி அடங்காத சுதந்திர வேட்கையின் சின்னம். திப்பு சுல்தான் சுதந்திர வேட்கையின் முழு வடிவமாக திகழ்ந்தான். அவன் வீரமொழி பேசியவன் மட்டுமல்ல, பல பேர் வீரமொழி பேசிவிட்டு வீணாகி போய்விடுவார்கள். வீரமொழி பேசியவன் மட்டுமல்ல, அதை வாழ்ந்து காட்டியவன். மைசூர் புலி என்று சித்தரிக்கப்பட்ட அவன் வாழ்வில் இந்திய சுதந்திரம் ஏன் திப்பு சுல்தான் இந்திய விடுதலையின் முன்னோடி, இந்திய சுதந்திரம் பறிபோனதற்கு பிறகு பறிபோன சுதந்திரத்தை மீட்பதற்கு வந்தவன் அல்ல திப்பு சுல்தான். இந்திய சுதந்திரம் வெள்ளையரிடத்தில் பறிபோகாமல் இருப்பதற்கு முந்தி வந்த மாவீரன் திப்பு சுல்தான். அதனால் தான் அவரை இந்திய விடுதலையின் முன்னோடி என்று சொல்லுகிறார்கள். வடக்கே பிளாசியில் வல்லமை பெற்ற வங்க சாம்ராஜ்யம் சரிந்துவிட்டது. தெற்கே வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய கனவுகளில் தொடர்ந்து கல்லறிந்து கொண்டிருந்தவன் திப்பு சுல்தான் மட்டும்தான். திப்பு சுல்தானை சமாளித்து விட்டால் இந்துஸ்தானை தனதாக்கிக் கொள்ளலாம், முட்டுக்கட்டையாக இருப்பவன் இவன் மட்டும்தான் என்று அன்னைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அன்னைக்கு கருதியது. 1799 திப்பு வீழ்ந்தான். ஏன் அவரை இந்திய விடுதலை போரின் முன்னோடி என்கிறார்கள்? 1799 திப்பு வீழ்ந்தார். 1818 வல்லமை மிக்க மராட்டியர்கள் வீழ்ந்தார்கள். அதற்கு அடுத்த ஆண்டு டில்லியிலே வலிமை பெற்று அமர்ந்திருந்த முகலாய மாமன்னன் 2வது ஷா ஆலம் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு அடங்கி இருப்பதை தவிர வேறு வாழ்க்கை இனி இல்லை என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அன்றைக்கு அடங்கி இருந்தான். அதற்கு பிறகு இருந்த ஒவ்வொரு அரசுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் மண்டியிட்டது.
திப்பு சுல்தான் வீழ்ந்த 19 ஆண்டுகளில் பாரதம், இந்தியா வெள்ளை பரங்கியர்களின் காலடியில் மொத்தமாக விழுந்ததென்றால் நான் கேட்கிறேன், இதனால்தான் அவரை திப்பு சுல்தானை இந்திய விடுதலை போரின் முன்னோடி என்று சொல்கிறார்கள். அவன் வலிவோடு இருந்த பொழுது வலிவோடு இருந்தார்கள், அவன் வீழ்ந்த பொழுது வீழ்ச்சி தலைகாட்டிற்று. 1857 சிப்பாய் கழகம் என்று வர்ணிக்கப்பட்ட முதல் சுதந்திர போரின் கொந்தளிப்பான காலகட்டத்தில் தெற்கே இருந்து புறப்பட்டு வடக்கே புறப்பட்டு சென்ற எல்லா வீரர்களும் திப்பு சுல்தானுடைய தொட்டில் பிரதேசம். இன்றைக்கும் லால்பாக் என்று சொல்கிறார்களே, அது ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த நந்தவனத்துக்கு தான் லால்பாக் என்று பெயர். அந்த லால்பாக்கில் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் திப்பு சுல்தான் கல்லறையில் சிப்பாய் கழகத்தில் ஈடுபட்ட லட்சக்கணக்கான வீரர்கள் அன்றைக்கு திப்பு சுல்தான் கல்லறையிலே போய் வணக்கம் செலுத்தி விட்டுத்தான் யுத்தக்களத்திற்கு போனார்கள் என்பது வரலாறு. ஹைதரின் தோற்றம் தென்னிந்திய வரலாற்றில் விறுவிறுப்பை தோற்றுவித்தது. பாராளக்கூடிய சுதேச அரசுகளும் பரங்கி கம்பெனியும் தன்னிச்சையாக அன்றைக்கு செயல்படுவதற்கு முடியாமல் முடங்கி கிடந்த பொழுது ஓய்வில்லாமல் செயல்பட்ட ஹைதர் அலி, ஹைதர் சாஹிப் ஒரு மைசூர் சாம்ராஜ்யத்தை நிர்மாணிப்பதிலே வெற்றி பெற்றான். 1759 மராட்டியர் படையெடுப்பின் போது மைசூர் சாம்ராஜ்யத்தை அன்றைக்கு மீட்ட பெருமை ஹைதர் அலியை சாரும். ஆனால் அதற்கு பிறகு ஆபத்து வருகிறது என்பதை ஹைதர் ஓரளவுக்கு உணர்ந்தார் என்றால், வெள்ளைக்காரனால் பேராபத்து வருகிறது என்பதை முழுவதுமாக உணர்ந்த முன்னோடி அன்றைக்கு திப்பு சுல்தான். இப்படிப்பட்ட சூழலேதான் திப்பு சுல் மைசூர் புலி ஹைதர் அலி மரணத்தை தழுவியதற்கு பிறகு, அவர் பொறுப்பேற்று திப்பு சுல்தான் பட்டத்திற்கு வந்ததற்கு பிறகு, அன்றைக்கு ஆங்கிலேயரை எதிர்த்து தாக்குவதற்கென்று திப்பு சுல்தான் எல்லா விதமான முயற்சிகளையும் அன்றைக்கு அவர் மேற்கொண்டார். எல்லா விதமான முயற்சிகளையும் அவன் மேற்கொண்டார். அவனுடைய வரலாற்றில் பொளிச்சலூர் போர் என்று, பொழிலூர் போர் என்று ஒரு போர். அந்த பொழிலூர் போரில் எப்படியாவது திப்பு சுல்தானை வீழ்த்திவிட வேண்டும் என்றவர்கள் முயற்சி எடுத்தார்கள். அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒரு சதுர வீகம் வகுத்தது. அந்த சதுர வீகத்தை வகுத்த பொழுது 1000 குதிரைகளை கொண்ட ஒரு படையோடு அந்த சதுர வீகத்துக்குள்ளே போய் வழிமறித்து அந்த சதுர வீகத்தை தகர்த்து தரைமட்டமாக்கி அந்த சதுர வீகத்தில் ஈடுபட்ட எல்லா பரங்கியர்களின் தலையையும் அன்றைக்கு தன்னம் தனியாக நின்று 1000 குதிரைப்படைகளோடு போய் அன்றைக்கு சீவி முடித்தான் பொழிலூர் யுத்தத்திலே. வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள், பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில் எதிர்கொண்ட யுத்தத்தில் திப்பு சுல்தானுக்கு முன்னால் இந்த பொழிலூர் யுத்தத்திலே கலங்கியதை போல், கதறி அழுததை போல் பிரிட்டிஷ்காரன் என்றைக்கும் கதறியதில்லை என்று வரலாற்றாசிரியர்கள் அன்றைக்கு வர்ணிக்கிறார்கள். குருவாயூர் யுத்தம், மலபார் யுத்தம், பேடனூர் யுத்தம், மைசூர் யுத்தத்திலே 3 யுத்தம், எல்லா யுத்தங்களிலும் தன்னுடைய பங்களிப்பை நல்கி எல்லா விதமான மக்களுக்கும் இந்த நாட்டில் நன்மைகளை செய்து விடுதலை போரின் முன்னோடி என் அவரை சொல்வதற்கு காரணம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் எல்லா விதமான ஆளுமையோடும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று கருதிய மாமன்னன் திப்பு சுல்தான் இந்தியாவில் முதன் முதலாக கப்பற்படையை நிர்மாணித்த முதல் சுதேச மன்னன் திப்பு சுல்தான் தான். அதற்கு பிறகு விடுதலை போராட்டத்தில் வெள்ளையகாதிபத்தியத்தை எதிர்த்து உப்பு காற்று வீசக்கூடிய தூத்துக்குடி மண்ணில் வஉசி, அதற்கு பிறகு வெள்ளையபா ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக கப்பல் விட்டான். அதற்கு பிறகு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கப்பற்படை வைத்துக் கொண்டவர்கள் இலங்கையிலே இருக்கிற தம்பிமார்கள். இப்படி விடுதலை போராட்டத்திலே சர்வ வல்லமை உள்ள ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் பாம்பின்கால் பாம்பறியும் என்பதை போல் அவர்களை வெல்லுவதற்கு அவர்கள் அணுகுமுறையை பின்பற்றி தீர வேண்டும் என்ற தீரமும் வீரமும் திப்பு சுல்தானுக்கு சாத்தியமாயிற்று. வரலாற்றில் இருட்டடிப்பு என்பது இந்த நாட்டில் இப்பொழுது பொழுதுபோக்காகிவிட்ட காரணத்தினால்தான் 60 காலம் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டு 60 கால காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை எழுதிய பட்டாபி சீதாரமையா என்கிற அந்த மகத்தான மனிதன் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் 60 கால வரலாற்றை வர்ணிக்கிற பொழுது வஉசியை மறந்துவிட்டார், வஉசியை நிராகரித்தான். வரலாற்றின் பக்கங்களில் நாம் புதிது புதிதாக செய்திகளை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இருட்டடிப்பு செய்து விடுவார்கள். பட்டாபி சீதாராமாயவை நிராகரித்தார்கள். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது,
அதற்கு பிறகு பட்டாபி சீதாராமையாவை காங்கிரஸ் கட்சியினுடைய நூற்றாண்டு விழாவில் பட்டாபி சீதாராமையாவினுடைய படத்தை வரைந்து வைத்து அதற்கு கிளே காமராஜர் என்று போட்டு வைத்தார்கள். இப்படி வரலாற்றுக்கும் வரலாற்று ஆர்வத்திற்கும் தொடர்பில்லாதவர்களினுடைய கையிலே ஆட்சியும் அதிகாரங்களும் சிக்கிவிடுகிற பொழுது உண்மையான வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்படுகிற காரணத்தினால் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் சமய சகிப்புத்தன்மைக்கு சாட்சியாக இருந்தவன், மத நல்லிணக்கத்தை இந்த மண்ணிலே பேணியவன், வீரத்திற்கு இந்த நாட்டில் நிலைக்களனாக இருந்தவன், மைசூர் புலி என்று சொல்லி பாராட்டப்பட்டவன், கடைசி காலங்களில் காலில் விழாமல் சரணடையாமல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவன், கையில் வாளோடு கீழே இறுக பற்றி மடிந்து கிடந்த பொழுது கூட இந்துஸ்தான் எங்கள் பக்கம் என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கூக்குரல் போடுகிற அளவுக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த மைசூர் புலி திப்பு சுல்தான் தான் இந்தியாவினுடைய விடுதலை போரின் முதல் மனிதன் முன்னோடி. அவனை பற்றியும் அவனுடைய வீர வரலாறு குறித்தும் விளக்கங்கள் இனிமேல் தேவைப்படுகிற பொழுது விரிவாக பேசுவதற்கு இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன என்றால் அந்த யுத்த கலங்கையெல்லாம் ஆண்டு வாரியாக விவரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும்.